हेलो फ्रेंड्स वेलकम टू शॉर्टकट समयल इनके ओपन शेल्फ ऑर्गनाइजेशन पाकला अदोड़ फर्स्ट एड किट ला इन्हें एसेंशियल तेयपड़ो अपडिंग रदी पाकला इदा ओपन शेल्फ ओड़ा ओवरव्यू अब्डे मेल शेल्फ ला पाता हूं अपडीना फर्स्ट एड ने तनिया और एरिया उदी किरके அதில் வந்து குட்டீஸ் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா குட்டீஸோட புக்ஸ், பைபிள், டிக்ஷனரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அப்படியே சைடில் வந்தோன்னா இது என்றைக்காவது யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தோன்னா நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸ், குட்டீஸோட பேக், புக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அந்த செல்ஃபை அவங்களுக்கு கொடுத்துட்டு கீழே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கீழே வச்சுக்கிட்டேன். அப்படியே இங்கே இந்த பிளாஸ்டிக் ஷெல்ஃபில் வந்து மேலே ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தால் குட்டீஸ்க்கு எசென்ஷியலாக தேவைப்படுற சிரப்ஸ், ஹேர் ட்ரையர், கிளாஸ், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எய்ட் கிட். இது வந்து ஈஸியாக எங்கே போனாலும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினோம். நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்ட்ரெப்சில்ஸ் வச்சுருக்கேன், எலக்ட்ரால் பவுடர் இருக்குது, அதே மாதிரி ஈனோ இருக்குது. இது ஏதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டோலோ 650 வச்சுருக்கேன். அப்புறம் நோ கோல்டு, டைஜிங், அப்புறம் குட்டீஸ் இருக்க வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பேண்டைடு. அப்புறம் ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ குட்டீஸ்னாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ் தேவைப்படும். அவங்க அடிபட்டுச்சுன்னா நம்ம வந்து போடுறதுக்கு, நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சேவ்லாம், அப்புறம் வந்து வீட்டோடையும் ஒரு ஐ ட்ராப்ஸ், அப்புறம் வந்து காட்டன் கொஞ்சம் ஸ்டெரைல் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணுறப்போ அது க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் நமக்கு ஒட்டுறதுக்கு பிளாஸ்டர், ஒரு சிசர் வச்சுக்கிட்டேன் நம்ம பிளாஸ்டர் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அயோடெக்ஸ், ஏதாவது ரத்தக்கட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேய்க்கிறதுக்கு. அப்புறம் நேசல் ராப்ஸ். இப்போ இதெல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே போகிறதுக்கோ இல்லை வீட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோ இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்ல, வீட்டில் இருக்க எந்த பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர். இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால இப்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுனாலே வந்து அது இருக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் நம்ம அடிக்கடி ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு ஆக்சிஜன் லெவலும் பல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் காமிச்சிக்கலாம். இது பிலோ 90 கீழே நம்மளோட ஆக்சிஜன் லெவல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்காக ஒன் டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உடனே டாக்டர் பார்க்கணும் இல்லை, ஒரு 2-3 டைம்ஸ் தொடர்ந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இது வந்து தெர்மோமீட்டர் தான். குட்டீஸ்க்கு நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிறது நல்லது. இதை நம்ம ஃபோர்ஹெட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட லைஃப் நல்லா வரும். இது வந்து பிபி அப்பாரட்டஸ். இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது அப்படியே நாங்கள் புதுசு மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். எப்போயுமே இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேட்டரி அதுக்குள்ளேயே போட்டு வைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் பேட்டரி அப்படியே நம்ம போட்டே வச்சுட்டோன்னா சில டைமில் அது ஜாம் ஆகி மிஷினே ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ பேட்டரி போட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழட்டி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த கஃப்லேயே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. அதனால் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கையில் மாட்டிட்டு நம்ம பிபி செக் பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு ரீடிங்ஸ் காமிச்சிடும். 120-80 வந்து நார்மல்
பிபி லெவல் இது வந்து 140-90க்கு மேலே தொடர்ந்து நமக்கு கூடவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டாக்டர் பார்க்குறது பெஸ்ட்டு. இப்போ இதுலேயே ரீடிங்ஸ் எவ்வளோங்கிறத காமிச்சிடும், பல்ஸ் காமிச்சிடும், நம்ம எந்த லெவல் ஹைப்பர் டென்ஷனில் இருக்கோம் அப்படிங்கிறதும் காமிச்சிடும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரிலாம் கழட்டி வச்சிடலாம். நம்ம சேம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எந்த ஒரு ஐட்டம்ஸாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாள் நமக்கு லைஃப் கொடுக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எய்ட் கிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.